ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து நீ யாரையும் எங்களையும் புடுங்க முடியாதுடா அப்படின்னு பேசுகிறானா, எடப்பாடி பழனிசாமியும் கடம்பூர் ராஜும் டிஜிபியும் என் சட்ட பாக்கெட்டுக்குள்ளே தாண்டா இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லாமல் சொல்கிறான். மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறான், நீ திருநாட்டு வழக்கு போடு. வழக்கு போடலாட்டி மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு தமிழ்நாட்டில் ஏற்படும், மிகப்பெரிய அரசியல் தோல்வி தென் மாவட்டத்தில் அதிமுக அரசுக்கு விழும். துபையா கொலை வழக்கை விட இது மிக கொடூரமானது, குற்றவாளிகளை தூக்கில் போடணும்னு சொல்கிறார் மார்க்கண்டேய கட்ஜு. காவல்துறை உங்களின் நண்பன், வயதானவருக்கு சாலையை கடக்க உதவுவார்கள், ஆனால் ஏவப்பட்டால் வாயில் சுடுவார்கள், ஆட்டோக்களுக்கு தீ வைப்பார்கள். பாலமுரளி மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உயிரே துறக்குறாங்க, நல்ல போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்காக தான் நல்ல போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்க முடியாது. இப்போ ஊமை வெளிகள் படத்தில் வர்ற போலீஸ் மாதிரி இருங்கடானா, விசாரணை படத்தில் வர்ற போலீஸ் மாதிரி தான் எல்லா பேரும் இருக்கிறாங்க. அந்த சிறிதர் இன்ஸ்பெக்டர் அவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் இருக்குல்ல, 6வது அக்யூஸ்ட் அவர் தேனியில். இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து தமிழ்நாடு தான் இருக்குது, 2வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் நிலையங்களில் ஒவ்வொரு நாளும் 5 பேர் வந்து மரணம் அடைகிறாங்க, கொலை செய்யப்படுறாங்கன்னு நேஷனல் கிரைம் பியூர் அறிக்கை சொல்லுதுங்க. டோல்கேட்டில் வந்து ஒரு அதிமுகவுடைய முன்னாள் எம்பி அர்ஜுனன்றவர், ஒரு அரசியல்வாதி, ஒரு ரூலிங் பார்ட்டியை சேர்ந்தவர், போலீஸ்காரை எத்துறாரு, கெட்டவாரத்தில் திட்டுறாரு. அவருக்கு ஆசன வாயி இல்லையா, இல்லை உன்ட்ட லத்துக்கம்பு இல்லையா, லத்துக்கம்பு எடுத்து தைரியமான ஆம்பளைனா வந்து வாசனம் இல்லை விட வேண்டியதுனே. யாரார்த்தே அவங்க சட்டத்தை அவங்க திமுறை பார்த்தா, அவங்களுடைய உடம்பு முழுவதும் காயங்கள் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி இருந்திருக்குதுன்னு சொல்லி அதை படித்து பார்த்து உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே அவன் மேலே திருநாட்டுமையாக போடாமல் இருக்கிறீங்க. இந்த கொலையில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்குதா, கடம்பூர் ராஜுக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்குதா, அதனால தான் நீ வந்து திருநாட்டு வழக்கு போட மறுக்கிறியா? நான் சிபிஐனா தன் வானத்திலிருந்து குதிச்சவனா சிபிஐ உலக ரூட்டு 9 ரூபா நோட்டுங்க. அவன் ராஜீவ்காந்தி போர் பஸ் பீரங்கி வாங்கியதில் 60 கோடி ரூபா கமிஷன் வாங்கிட்டாருன்றதை விசாரிப்பதற்காக 120 கோடி ரூபா செலவழிச்சு உலகமா சட்டப்படி விசாரணை செஞ்சு யார் மேலே தவறு செஞ்சாலும் தயவுதாச்சரியமா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்ல வேண்டியதுனே. அதை விட்டுட்டு இந்த போலீஸ்கார பயிலுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க. முதலமைச்சரும் அமைச்சரும் கடம்பூர் ராஜும் தமிழ்நாடு முதலமைச்சரும் போலீஸுக்கு வக்காலத்து வாங்குற வேலையை நீங்கள் நிப்பாட்டிடணும். வாயை மூடிட்டு பேசாமல் கடம்பூர் ராஜு பேசின சொன்ன வார்த்தையினால தான், அவர் கொடுத்த ஊக்கத்தினால தான் ஒரு 2 கோடி ரூபாயோட ஏட்டையாக கூட கிடையாது அவன், அந்த மகாராஜன்றவன் ஒரு ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டை நீ ஒன்றும் புடுங்க முடியாதரா போடா அப்படின்னு சொல்கிறான். வணக்கம். வணக்கம். முக்கியமாக ஜெயராஜ் பென்னிஸ் கொலை வழக்கில் பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற, இதை தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா மூலம் உலகம் முழுக்கவே கவனிக்கப்பெறும் மிக முக்கியமான குற்றமாகவும் முக்கியமான விசாரணையாகவும் உலக ஒட்டுமொத்த மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கார்கள். இதை அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு மிக முக்கியமான, அதாவது பாரதிதாசன் வந்து அவருடைய இடத்துக்கு போயிருக்காங்க ஆய்வு பண்ணுறதுக்காக. அங்கே வந்து மகாராஜன் ஒரு காவலர் வந்து மிக உரிமையில் கேவலமான முறையில் திட்டிருக்கிறார். இது ஒரு பல விமர்சனங்கள் அனுப்பிடுது. இந்த கேஸில் அடுத்து என்ன சார் நடக்கும், இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு சமூக செயல்பாட்டில்? கோயில்பட்டி ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் அவர்களை அந்த மகாராஜன் என்கிற ஒரு காவலர் வந்து நீ ஒன்றும் என்னைய புடுங்க முடியாதுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, கடம்பூர் ராஜு சாத்தான் குளத்தில் நடந்தது லாக்அப் டெத்து கிடையாது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த கடம்பூர் ராஜு பேசின சொன்ன வார்த்தையினால தான், அவர் கொடுத்த ஊக்கத்தினால தான் ஒரு 2 கோடி ரூபாயோட ஏட்டையாக கூட கிடையாது அவன், அந்த மகாராஜன்றவன் ஒரு ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டை நீ ஒன்றும் புடுங்க முடியாதுடா போடா அப்படின்னு சொல்கிறான். ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க சுவாச பிரச்சனையினாலையும் உடம்பு சரியில்லாதனாலையும் 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சிஎம் சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதுதான் ஒரு உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிறது மேலே ஒரு ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் பார்த்து ஒரு சாதாரண போலீஸ்காரன் பேசுகிறதுக்கு முதலமைச்சரும் கடம்பூர் ராஜும் கொடுத்த தைரியத்தில் தான் போலீஸ் பேசுது. இன்றைக்கி உயர் நீதிமன்றம் சாட்சியங்களை அழிச்சிருவாங்க, தடயங்களை அழிச்சிருவாங்க, ஒரு நிமிஷம் கூட விசாரணையை வந்து தாமதிக்கக்கூடாது, ஒரு குடும்பமே நீதி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 50க்கு மேற்பட்ட இடத்துல காயங்கள் இருந்தது. அதனால் சாத்தான்குளம் காவல் நிலைய
போலீசார் மேல வழக்கு கொலை வழக்கு பதிவதற்கு முகாந்திரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்குதுங்க. கடம்பூர் ராஜும் தமிழ்நாடு முதலமைச்சரும் போலீஸுக்கு வக்காலத்து வாங்குற வேலையை நீங்க நிப்பாட்டிடணும், வாயை மூடிட்டு பேசாமரு. கடம்பூர் ராஜு நீ ஓட்டு கேட்டு கோயில்பட்டிக்கு வரணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது சட்டத்தின் ஆட்சியா? நீங்க யார் யார் மூலியமா ஓட்டு வாங்கி முதலமைச்சரா இருக்கிறீங்க? உங்களுக்கு போலீஸ்காரன் தான் ஓட்டு போட போறானா? வர்ற தேர்தலில் போலீஸ் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவானா? போலீஸை வச்சு தான் நீ வந்து 117 எம்எல்ஏக்கு மேலே நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்கிறீங்களா? எதுக்கு போலீஸ்காரனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? தவறு செய்யாத போலீஸ்காரன் மேலேயா எல்லா பேரும் நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க? தவறு நடந்திருக்குது. ஒரு காவல்துறை செய்கிற தப்புக்கு ஒரு முதலமைச்சர் எப்படி வந்து பொறுப்பேற்க முடியும்? ரைட்டு, அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், சட்டப்படி விசாரணை செஞ்சு யார் மேலே தவறு செஞ்சாலும் தயவுதாச்சனி மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு இந்த போலீஸ்கார பயிலுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க, முதலமைச்சரும் அமைச்சரும் தொடர்ச்சி அதுக்கு செய்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, உடம்புல காய இருக்குது, ரெண்டு பேர் உடம்புல இல்லைன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அவங்க மேலே வழக்கு போடுறதுக்கு முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. இது சிபிஐ விசாரணை கூட இதுக்கு தேவையில்லை. தென்மண்டல ஐஜி மேற்பார்வையிலையோ அல்லது திருநெல்வேலி சரக டிஐஜி மேற்பார்வையில் தலைமையில் ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு விசாரணை வேணும்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷனை தெரிவிச்சிருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே செத்தாதான் அதுக்கு கஸ்டடி எடுத்து அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் செத்துருக்குறாங்க, அதுக்கு பேர் கஸ்டோடியல் டெத்து இல்லைன்னு சில அறிவாளித்தனமாக பேசுகிறாங்க. ஏன்னா ஒருத்தர் ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, துள்ள துடிக்கி உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, ரெண்டு நாள் போய் மருத்துவமனையில் படுத்துருந்து மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்து அதுக்கப்புறம் செத்தா அது ஆக்சிடென்ட்ல செத்துக்குன்னு அர்த்தம் இல்லையா? பிரிசன் டிபார்ட்மெண்ட் யார் கையில் இருக்குது? யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அவங்க நீதிமன்ற விசாரணை கைதி தான், நீதிமன்றம் தான் அவங்கள வந்து விசாரணை கைதி அடைக்க சொல்லியிருக்கு. யார்கிட்ட சொல்லி அடைக்க சொல்லியிருக்குது? சிறைத்துறை. இதில் சிறைத்துறை யார் வச்சுருக்கிறா? ஸ்காட்லாந்து போலீஸாக வச்சுருக்காங்க சிறைத்துறை. எடப்பாடி பழனிசாமி கையில் இதெல்லாம் சிறைத்துறை இருக்குது. அப்போ இது வந்து கஸ்டோடியல் டெத் இல்லைன்னா என்ன அர்த்தம்? திருத்துப்போ செய்கிறதுக்கு, சாட்சிகளை அளிக்கிறதுக்கு, தடயங்களை அளிக்கிறதுக்கு, ஆவணங்களை வந்து காணாமல் போகிற செய்கிறதுக்கு ஒரு கால அவகாசத்துக்காக தான் இவங்க சிபிஐ விசாரணை ஒரு கள்ள தூக்கி போயிடுறாங்க. சிபிஐ விசாரணை ஒரு பிரச்சனையை ஊற்றி மூடுறதுக்கு. சிபிஐ விசாரணைங்கிறது இதை விட ஒரு மத்திய புலனாய்வு குழு தானே, அதில் போகிறதுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன். அதாவதுங்க, குற்றம் யார் மேலே சுமத்தப்பட்டிருக்குன்னா தமிழ்நாடு காவல்துறை மேலே. அப்போ தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற சாத்தான்குள போலீஸ் மேலே குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடாது, அதனால இன்னொரு ஏஜென்சிஸின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஒரு சிபிஐ கூட இருக்கலான்றது வந்து ஒரு வாதத்துக்கு சரி. ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, உயர்நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் ஒரு சிபிசிஐடியோ ஒரு நெல்லை சரக டிஐஜி இது விசாரிக்கட்டும். ஏன்னா சிபிஐயோடைய யோக்கியதையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ என்ன தான் வானத்துலேருந்து குதிச்சவன்லாம் சிபிஐ? சிபிஐ உலக ரூட்டு 9 ரூபா நோட்டுங்க. அவன் ராஜீவ்காந்தி போர்பஸ் பீரங்கி வாங்கியதில் 60 கோடி ரூபா கமிஷன் வாங்கிட்டாருன்றதை விசாரிப்பதற்காக 120 கோடி ரூபா செலவழித்து உலகம் ஃபுல்லாக போய் விசாரி தேடி ஆவணத்தை பக்கம் கண்டுபிடிக்க போகிறான், சாட்சிகளை பார்க்க போகிறான், நடந்ததை விசாரிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஊழல் நடக்கலைன்னு சொன்னவங்க இதெல்லாம் வைங்க. ராஜீவ்காந்தி கொலையில் எம்டிஎம்ஏ விசாரணை என்ன லட்சணத்தில் இருக்குது? சேகர் ரெட்டி மணல் திருட்டு வழக்கு, அதில் சேகர் ரெட்டிகிட்ட வந்து கத்த கத்தையாக புது 2000 நோட்டு இருந்துச்சு, அதை பற்றி சிபிஐ என்ன விசாரிச்சு சொல்லிச்சு? விசும்பிரியா டிஎஸ்பி தற்கொலை வழக்கு சிபிஐ விசாரிக்குது, அது என்ன லட்சணத்தில் இருக்குது? புலனாய்வுத்துறை சிபிஐ அது என்ன யோக்கியமா? அதில் அவங்க வந்து புனிதர்களா? 1 நம்பர் அயோக்கிய பிள்ளுக சிபிஐங்கிறது மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிற அமைப்பு தான் சிபிஐ. அப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளையே சொல்லுது, சாட்சியங்களை அழிக்க போகிறாங்க, தடயங்களை அழிக்க போகிறாங்க, ஆவணங்களை மறைக்க போகிறாங்க. அந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவியை அழிக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்குது. கோயில்பட்டி சப்ஜெயிலில் இருக்கிற சிசிடிவி தடயங்களை ஆவணங்களை அழிக்கிறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டு தான் இவங்க வாலியன்ட்ரியா தானாக வந்து சிபிஐ என்கொரியை நாங்கள் வந்து
அறிவிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கம் சொல்கிறதுக்கு காரணமே தடயங்களை அழிச்சிட்டு தான் அவங்க சிபிஐ விசாரணைன்னு சொல்லி போகிறாங்க. அதை இன்றைக்கி வந்து நீதிமன்றம் உணர்ந்து அதை அட்ரஸ் பண்ணி இல்லை இல்லை நீதிமன்றத்துடைய மானிட்டர் பண்ணியே நீங்கள் நெல்லை சரக டிஏஜி ஐஜி மேற்பார்வையில் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துருக்குறாங்க. குற்றம் வழக்கையே சுப்ரீம் கோர்ட்டுடைய மேற்பார்வையில் இதெல்லாம் மானிட்டரோட இதெல்லாம் விசாரணை நடத்துறீங்க. அது மாதிரி சாத்தான்குளம் வணிகர்கள் தந்தை மகன் கொலை வழக்க மதுரை உயர்நீதிமன்றம் மேற்பார்வையின் பேரில் ஒரு விசாரணை குற்றப்புலனாய்வு நடத்தி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும். அதை நீதிமன்றமே வந்து அறிவிக்கணும். நீதிமன்றமே அவங்க மேலே திருநாட்டு போட சொல்லணுங்க. திருநாட்டு போட சொல்லுங்க. ஏங்க எஃப்ஐஆரில் வந்து அவங்களா தரையில் விழுந்தாங்க, கெட்ட வார்த்தையில் வந்தாங்க, எங்களோட தள்ளுமுள் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பக்கத்தில் அந்த கடைக்கு பக்கத்தில் இருந்து வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சி வந்துருச்சு. இன்றைக்கி அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் சித்திரவதை செய்யப்பட்டதை ஒரு வழக்கறிஞர் வேணுகோபாலே வந்து நான் பார்த்தேன், சித்திரவதை பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்க, அடித்தாங்க, ஜன்னவழியில் பார்த்தேன்னு அவர் சொல்கிறாரு. அந்த இரண்டு உயிர்களை பறி கொடுத்த கணவனையும் மகனையும் பறி கொடுத்த செல்வராணி அம்மா சொல்கிறாங்க, மூணு கைலி நான் கொடுத்து விட்டேன், மூணு கைலி நனைகிற அளவுக்கு ரத்த ரத்தமாக அடித்து இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரெஞ்சா போலீஸ் ரெண்டு பேர் செல்ஃபோனில் பேசிக்கிறான், யார் யார் அடித்தா மேமாடியில் அடித்து என்ன நடத்துன்னு அந்த ஆதாரம் வெளியில் வந்திருக்குது. அவங்க கொலை காயத்தோடு அவங்களுடைய பின்புறம் காயங்கள் இருந்ததுன்னு சொல்லி கோயில்பட்டியில் அரசு மருத்துவர் பாலசுப்ரமணியன் சொல்கிறாரு. அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்களுடைய உடம்பு முழுவதும் காயங்கள் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி இருந்திருக்குதுன்னு சொல்லி அதை படித்து பார்த்து உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே அவன் மேலே திருநாட்டு ஏன் போடாமல் இருக்கிறீங்க? இந்த கொலையில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்குதா? கடம்பூர் ராஜுக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்குதா? அதனால தான் நீ வந்து திருநாட்டு வழக்கு போட மறுக்கிறியா? இல்லை, குறிப்பாக தமிழ்நாடு போலீஸ் பல்வேறு துறைகள் பல்வேறு சில கேஸ்களோட நல்லபடி நடந்த பல ஆதாரங்கள் உண்டு, போலீஸில் நல்லவங்களும் உண்டு. அப்படி இருக்க ஒரு சில பேருக்காக எல்லாத்தையும் உரிமையில் பேசுறது நியாயமாக நீங்களே பரிசீலிங்க. போக இவ்வளவு வன்மம் தேவையானு நான் கேட்குறேன். எங்கள் போலீஸ்காரர்களுக்கு என்னென்ன வாக்கிய சண்டை வரப்பு சண்டையாக இதுக்கு அவங்களாம் நாங்கள் வன்மையாக பேசுகிறோங்க. அப்படி இருக்குங்க. முன்னாடி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, இந்த சாமின்ற படம், இதுதான்டா போலீஸு, இந்த சிங்கம், இந்த போலீஸுனுடைய வந்து போலீஸை வந்து ஒரு மிக மிஞ்சிய கதாநாயகனவும் போலீஸ்கிட்ட உறிஞ்சு ஒரு மித மிஞ்சிய அதிகாரத்தை கொடுக்கணும், கண்ட இடத்துல குற்றம் நடந்த இடத்துல சுட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லி போலீஸை வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கதாநாயகனை வச்சு படம் எடுக்கிறான்ல, இந்த டைரக்டர்லாம் கூப்பிட்டு அவனுக்கு ஆசன வாயில் கம்ப விட்டு சொருவுனாதாங்க அவெல்லாம் படம் எடுக்க மாட்டாங்க. ஏங்க ஒரு அப்பா 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக கடையை வந்து அடைக்காததுக்காக 2 உயிரை கொண்டிருக்கையில் நேற்று சேலத்தில் டோல்கேட்டில் வந்து ஒரு அதிமுகவுடைய முன்னாள் எம்பி அர்ஜுனன்றவர், ஒரு அரசியல்வாதி, ஒரு ரூலிங் பார்ட்டியை சேர்ந்தவர், போலீஸ்காரை எத்துறாரு, கெட்ட வாரத்தில் திட்டுறாரு. அவருக்கு ஆசன வாயி இல்லையா? இல்லை உன்ட்ட லத்திக்கம்பு இல்லையா? லத்திக்கம்பு எடுத்து தைரியமான ஆம்பளைனா வந்து ஆசனம் இல்லை விட வேண்டியதுனே. யார்கிட்ட அவங்க சட்டத்தை உங்கள் திமுறை பார்க்காமிக்கிறீங்க? போலீஸ்காரங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து போலீஸ்காரங்களும் எந்த விதமான இது கிடையாது. நல்ல அதிகாரம் இருக்கிறாங்க. அசுரக்காரர் இருக்கிறாரு, மணிவண்ணன் இருக்கிறாரு, இன்றைக்கி திருச்சியில் டிஐஜியாக இருக்கிற சேது பாலகிருஷ்ணன் இருக்கிறாங்க, கண்ணப்பன் இருந்தார் மதுரையில், இப்படி நல்ல அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஹைகோர்ட்டு சொல்லியிருக்குங்க, இன்றைக்கி ஹைகோர்ட்டு சொல்லியிருக்குது அந்த டிஎஸ்பி பிரதாபன், ஏடிஎஃப்சி குமார், அந்த அவங்க ரெண்டு பேரையும் வந்து காத்திருப்பூர் பட்டியலில் வச்சுருக்கிறாங்க. அந்த மகாராஜன்ற காவலரை பணி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பால அருண்கோபாலன் எஸ்பி பத்திரிக்கைக்கு முன்னால் சொல்கிறாருங்க, அவங்க நோய் தொற்று தான் செத்தாங்க, லாக்கப்படுத்தலாம் கிடையாதுன்னு. உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? எங்கள் நாங்கள் சொல்லலைங்க, நாங்கள் வந்து போலீஸை தனிப்பட்ட முறையில் வன்மமாக பார்க்கல. நேஷ்னல் கிரைம் பியூரோ அவங்க இந்தியாவிலேயே போலீஸ் வந்து போலீஸோடைய அட்ராசிட்டிஸ் இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து தமிழ்நாடு தான் இருக்குது, 2வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் நிலையங்களில் ஒவ்வொரு நாளும் 5 பேர் வந்து மரணம் அடைகிறாங்க, கொலை செய்யப்படுறாங்கன்னு நேஷ்னல் கிரைம் பியூர் அறிக்கை சொல்லுதுங்க. உடம்புல ஆணி அடிக்கிறது, கால் ரெண்டையும் எதிரெதிர் திசையில் பிளக்கிறது, கப்பையை விரித்து பிளக்க வைக்கிறது, புறப்புறப்பில் மிளகாப்பொடி தூவுறது, வாயில் சிறுநீர் கழிக்கிறது, இரும்பு ராடையை ஃபைபர் லத்தியை வச்சு ஆசன வாயில் சொருகிறது, இடுக்கி மூலமாக விரல் நகங்களை பிடுங்கிறது, கால் விரல் நகங்களை பிடுங்கிறது, கற்பிணிகளை அடி வயிற்றில் எத்தி மிதிக்கிறது, விசாரணை கைதியை கிடைமட்டமாக அந்தரத்தில் தொங்க வச்சு ஃபைபர் லத்தியால் லாடம் கட்டுறது, இந்த அறிக்கையில் இருக்குதுங்க.
எங்கள் கண் முன்னால் பார்த்துறீங்களே திருச்சியிலங்க ஒரு டூ வீலரில் ஒரு கற்பிணி பெண்ணை வந்து எட்டி உதச்சி அவளை கொல்லலை, நீங்கள் மறந்து போயிட்டீங்களா? இப்போ ஊமை வழிகள் படத்தில் வர்ற போலீஸ் மாதிரி இருங்கடாண்ணா, விசாரணை படத்தில் வர்ற போலீஸ் மாதிரி தான் எல்லா பேரும் இருக்கிறாங்க. அந்த சிறிதர் இன்ஸ்பெக்டர் அவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் இருக்குல்ல, ஆறாவது அக்யூஸ்ட் அவர் தேனியில் விச வச்சு இது பண்ணியிருக்கிறாங்கள, எங்கள் டிஜிபி மேலே வந்து குட்கா இதில் தொடர்புன்னு வழக்கு இருக்குது, யார் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, நாங்கள்ன்னா வந்து வேணும்னு வந்து போலீஸை சொல்கிறோமா? எந்தெந்த போலீஸ்காரன் டிஎஸ்பியிலேருந்து ஏடிஎஸ்பியிலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து எவ்வளவு என்கிட்ட படுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து படுத்து வந்துருச்சு போனான்னு சொல்லி சேல சிவகாசி ஜெயலட்சுமி உங்களை வந்து நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கலையா? சேல சிவகாசி ஜெயலட்சுமி வழக்கு என்னங்க, என்ன நடந்துச்சு? அதனால் போலீஸ் மீது தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு யாரும் வந்து இது பண்ணலை. போலீஸ் இப்படி இருக்குது, அதே நேரத்தில் இந்த கொரோனா காலத்தில் போலீஸ் அர்ப்பணிப்போட வேலை செய்கிறாங்க, களத்தில் வேலை செய்கிறாங்க. பாலமுரளி மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உயிரே துறக்கிறாங்க, நல்ல போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்காக தான் நல்ல போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க முடியாதுங்க. நல்ல வந்து நேர்மையான அதிகாரி போலீஸ்லேருந்து இருக்க முடியாது. நிர்வாண நாட்டில் கோவணம் கட்டிய வைத்தியக்காரன் அது அந்த காக்கி சட்டை போட்டால் அப்படி குலைக்கணும், அதுதான் நடக்கும், அதான் உண்மை. காவல் நாய்கள் மேய்ச்சலுக்கு போகும்போது ஆடுகளை பாதுகாக்கும், அதே நாய்கள் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்டால் ஆடுகளை குதறும். நாய்கள் ஆடுகளின் நண்பன் அல்ல, அதன் எஜமானனின் நண்பன். காவல்துறை உங்களின் நண்பன், வயதானவருக்கு சாலையை கடக்க உதவுவார்கள், ஆனால் ஏவப்பட்டால் வாயில் சுடுவார்கள், ஆட்டோக்களுக்கு தீ வைப்பார்கள், லாக்கப்பிலே பெண்களை கற்பழிப்பார்கள், லாக்கப்பிலே ஜெயராஜையும் ஃபெனிக்ஸையும் அடித்து கொள்வார்கள், இனியும் அடித்து கொண்டு கொண்டே இருப்பார்கள். எனவே கை புண்ணுக்கு கண்ணாடி தேவை கிடையாது, நல்ல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், திருநாட்டு பதியணும், திருநாட்டு வழக்கு இவங்க மேலே பதிலாட்டி ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிக்கும். அமெரிக்காவில் நடந்ததை விட 10 மடங்கு, ஏன்னா இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் எழுதிட்டான், உயர்நீதிமன்ற நீதியரசர் முன்னாள் நீதியரசர் சந்துரு சொல்லிட்டாரு, நீதியரசர் ஹரிபரந்தாமன் சொல்லிட்டாங்க, உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி நிர்பயா கொலை வழக்கை விட இது மிக கொடூரமானது, குற்றவாளிகளை தூக்கில் போடணும்னு சொல்கிறார் மார்க்கண்டேய கட்ஜு. வடநாடுகளில் இருக்கிற பிரபலங்கள் ஃபுல்லாக எழுத ஆரம்பிக்கிறாங்க, வடநாடுகளில் சமூக ஊடகங்கள் ஃபுல்லாக வந்து விவாதமாகுது, வடநாட்டு தொலைக்காட்சிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு வடநாட்டு ஆங்கில தொலைக்காட்சிகளில் இந்தி தொலைக்காட்சிகளில் டிபேட் ஆகுது, எவ்வளவு சமூக ஊடகங்களில் எவ்வளவு மக்கள் தங்களுடைய கொந்தளிப்பை ஃபுல்லாக கொட்டி தீக்குறாங்க. 1991-96 அதிமுக அரசு வந்து அன்றைக்கு மறு எலெக்ஷனில் வந்து சப்சாடா மக்கள் தோக்கடிக்கப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் வளர்ப்பு மகன் கல்யாணம். இந்த ஆட்சி மக்கள் மன்றத்தில் தூக்கி எறியப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் சாத்தான் கூட இரட்டை கொலை வழக்கு தான். தென் மாவட்டத்தில் ஒரு இடத்துல அதிமுக ஜெயிக்க முடியாது, மக்கள் மன்றத்தில் தூக்கி எறியப்படுவீங்க. கடம்பூராஜ் ஓட்டு கட்டு போட முடியாது, எந்த மந்திரியும் தென் மாவட்டத்தில் ஓட்டு கட்டு போக முடியாது, மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறான். நீ திருநாட்டு வழக்கு போடு, வழக்கு போடலாட்டி மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு தமிழ்நாட்டில் ஏற்படும், மிகப்பெரிய அரசியல் தோல்வி தென் மாவட்டத்தில் அதிமுக அரசுக்கு விழும். நடந்ததுக்கு பிறகும் ஒரு கடைநிலை காவலர், அவனுக்கு 30 வயசு கூட இருக்காது, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து நீ யாரையும் எங்களையும் புடுங்க முடியாதுடா அப்படின்னு பேசுகிறானா, எடப்பாடி பழனிசாமியும் கடம்பூர் ராஜும் டிஜிபியும் என் சட்ட பாக்கெட்டுக்குள்ளே தாண்டா இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லாமல் சொல்கிறான். ஸ்காட்லாந்து யாடா, தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். 302 வழக்கு பதிவு பண்ணுங்கள், மக்கள் புரட்சி வெடிக்கும். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும், ஒவ்வொரு டிஎஸ்பி ஆஃபீஸும், ஒவ்வொரு எஸ்பி ஆஃபீஸும், ஒவ்வொரு ஏசி ஆஃபீஸும் பொதுமக்களால் முட்டுகையிடப்படும். கஸ்டோடியல் டெத்து இல்லைன்னு சொல்கிற கடம்பூராஜ் ஓட்டு கேட்டு வர முடியாது, மக்கள் அவ்வளவு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க, அவ்வளோ கொந்தளிப்புறாங்க. 302 வழக்கு பதிங்க, பதிலாட்டி மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிக்கும்.